Hi friends, Assalamu alaikum. Welcome back to Ryan Samayal. நாம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா கலனி குழம்பு பார்க்க போறோம். இது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ். எங்க அம்மா, எங்களுடைய நன்னி அவங்க காலத்துல இருந்து செஞ்சிட்டு வந்த டிஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள் மொச்சை. நான் தேவையான அளவு நான் ஒரு கப்பு மொச்சை எடுத்துக்க போகிறேன். நான் தக்காளி புளி ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அரிசி களைஞ்சி தண்ணி. இந்த களனி தான் ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி இந்த குழம்பே. இதில் வந்து நம்ம ஊற போட்டு இன்றைக்கி நம்ம மாவாட்டியிருப்போம். அந்த மாவாட்டுற களனிலேருந்து தான் இவ்வளோ நல்ல திக்கு களனி எடுக்க முடியும். ஆமாம், நீங்கள் இது முன்னமே எடுத்து வச்சுக்கிறணும். இன்றைக்கி நீங்கள் மாவாட்டுறீங்கன்னா இன்றைக்கி இந்த குழம்பு செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் செஞ்சோம், நார்மல் தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா இது நல்லா இருக்காது. இதுக்கு கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த களனி தான். இந்த களனி வச்சு தான் இந்த குழம்புடைய மெயின் டிஷ்ஷே. இது அவசியம் வேணும். இது இருந்தால் தான் இந்த குழம்பு செய்ய முடியும். வாங்க நாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மொச்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து அதை தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பயிர் வேகும். வறுத்துக்க போகிறேன். வாங்க இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். சட்டி காஞ்சிருச்சு. இதில் நமக்கு தேவையான மொச்சை போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். இதை நான் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. பாருங்கள், இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நாம் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாம் பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை கடுகு நம்பருக்கு சொல்ல மறந்துட்டேன். காலிக்க கடுகு நம்பருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நாம் இப்போ செத்த மூடி வைப்போம். சீக்கிரமாக வதங்கும். வாங்க நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. நாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க.
இது நாம் வறுத்த முச்சை அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ நான் அதை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதை நாம் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிண்டிக்கோங்க. நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் புளியை கரைச்சிட்டு வந்துட்டேன். நான் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போது அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நாம் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறலாம். புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா சரியே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் மிளகு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சளி இருமல் இருக்கிறவங்க இந்த குழம்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஃபுல்லாக நம்ம மிளகு சீரகம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது இருமல் சளிக்கு. இப்போ பொடி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த கழனி சேர்த்துக்க போகிறோம். நான் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நான் அது மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் குழம்பு கரெக்டாக நான் கூட்டிட்டேன். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் அடிக்கட்டும். விசில் அடித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். விசில் அடிக்கட்டும், பார்ப்போம். இப்போ ரெண்டு விசில் அடிச்சிருச்சு. நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நாம் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வந்துருச்சு. கழனி குழம்பு நல்லா எல்லாமே வெந்திருக்கு. நாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். வணக்க வணக்க, கழனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.